போதைப்பொருள் சோதனைகள் மற்றும் பாதாள உலக அடக்குமுறைகளில் நேரடியாக ஈடுபட்டு ஓய்வு பெற்ற பல போலீஸ் உத்தியோகத்தர்களை கொலை செய்ய பாதாள உலக குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருள் சோதனைகளை மேற்கொண்டு கடத்தல்காரர்களுக்கு தலைவலியாக இருந்த பல போலீஸ் உத்தியோகஸ்தர்களை இவ்வாறு கொல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதிக போதைப் பொருட்களை கைப்பற்றி பாதாள உலகத்தை அடக்க அதற்கு அதிக பங்களிப்பு செய்துள்ள அண்மையில் ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதான போலீஸ் பரிசோதகர்களான மஞ்சுள டிசில்வா மற்றும் இ எஸ் தர்மபிரிய அவர்களின் இலக்காக மாறியுள்ளதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர் தற்போது மேல்மாகாண பிரதேச சிரஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரும் சேவையில் உள்ள பல போலீஸ் உத்தியோகர்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக விசாரணை நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபட்டுள்ள பல போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் குற்றவாளிகளினால் அச்சுறுத்தல்களை பெற்றதாக பாதிக்கப்பட்டோர் பாதுகாப்பு பிரிவு மற்றும் தலைமையகத்திற்கு முன்னர் அறிவித்திருந்தனர் நாட்டில் கடந்த மாதத்தில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருபது பேர் வரையில் கொலை செய்யப்பட்டனர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கம்பகா மற்றும் கழுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் மற்றும் இரு பாதாள உலக உறுப்பினர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபர்களினால் இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்களின் மூலம் மேலும் தெரிய வந்துள்ளது